குருவியொன்னு பெரிய மரத்துக்கிட்ட போயிட்டு, மரமே கொஞ்ச நாளைக்கு மட்டும் நான் உன் மேலே கூடு கட்டிக்கிட்டுமான்னு கேட்குது. அதுக்கு அந்த மரம் சொல்லுது, அதெல்லாம் முடியாது, நீ வேறு மரத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லிடுது. குருவியும் வேறு இன்னொரு மரத்துக்கிட்ட போய் கேட்குது, அந்த மரமும் தாராளமாக நீ என் மேலே கூடு கட்டிக்கன்னு சொல்லிடுது. ஒரு நாள் பலத்த காத்தோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ குருவி முதல்ல போய் கேட்ட மரம் தொப்புன்னு கீழே சாஞ்சு விழுது. குருவி கூடு கட்டின மரம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது. அப்போ அந்த குருவி சாஞ்ச மரத்துக்கிட்ட போயிட்டு, பாத்தியா, நான் அன்னைக்கு வந்த உதவின்னு கேட்குறப்ப நீ செய்யலை, இப்போ உன்னுடைய நிலைமையை பார்த்தியான்னு கேட்டு கேலியாக சிரிக்குது. அதுக்கு அந்த சாஞ்ச மரம், என்னுடைய வேர்கள் ரொம்ப பலவீனமாக இருந்தது, நான் சாதாரண காற்றுக்கே விழுந்துருவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால தான் நீ வந்து கூடு கட்டுட்டுமான்னு கேட்டப்போ வேண்டாம்னு சொன்னேன், நீ ஆச்சு உன் குழந்தைகளோட சந்தோஷமாக போய் வாழும்னு அந்த சாஞ்ச மரம் சொல்லிடுது. இதிலேருந்து என்ன தெரியுது? நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற உதவி அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் சிறு கதைகளோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.